ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பானிபூரி ஆச்சி பானிபூரி கிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஆச்சி பானிபூரி கிட் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் என் பையனுக்கு ரொம்ப நாள் ஆசை அது வாங்கணும் அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தோம். ஆச்சி பானிபூரி கிட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எப்படி செய்யணுன்றதை நம்ம வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நமக்கு உடனே பானிபூரி சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் மழைக்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. சரி வாங்க நம்ம இன்றைக்கி செய்யலாம். ஆச்சி பானிபூரி கிட் எடுத்தாச்சு, இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம், பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு மின்ட் சட்னி கொடுத்துருக்காங்க, புதினா சட்னி. நம்ம அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். டேட்ஸ் சட்னி கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது, காரமாகவும் இருந்தது. அப்புறமா நமக்கு உருளைக்கிழங்குக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்குள்ள மசாலா கொடுத்துருக்காங்க, மூணு பேக்கெட் மொத்தமாக. டேட்ஸ் சட்னி அப்புறமா மின்ட் சட்னி, அப்புறம் வந்து மசாலா, அப்புறமா வந்து பானிபூரி. அந்த பூரி வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பேக்கெட் மொத்தமாக நாலு பேக்கெட் இருக்குது. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ ஒன்றுனா கட் பண்ணி நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது வந்து 150 கிராம் பேக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 155 கிராம் போட்டிருக்கு. 40 ரூபா தான், தாராளமாக வாங்கலாம். இந்த பாக்ஸில் பின்னாடி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆயிலை வந்து ஹீட் பண்ணி நம்ம அந்த பூரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும்ட்டு. அதுக்கப்புறமா புதினா சட்னி வந்து 250 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இருந்துச்சு அந்த அளவு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு அதில் கொஞ்சம் உப்பு, காரம், புளிப்பு தன்மை அந்த மாதிரிலாம் இருந்தது, அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து புதினா சட்னி வந்து வெளியில் ஓப்பன் பண்ணியாச்சு, கட் பண்ணிவிட்டோம். இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்க்க போகிறோம். புதினா சட்னி சேர்த்துட்டு நம்ம தண்ணி கரெக்டாக அதில் சொன்ன அளவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட முடியாது, அதனால் தண்ணி அந்த அளவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு அப்புறமா வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்குற அந்த மசாலா ரெடிமேட் மசாலாவே நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம மசாலாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன கிழங்கு அப்படின்னா 3 கிழங்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கிழங்கு அப்படின்னா 2 கிழங்கு போதும். காரம் அதிகமாக சேர்க்குறவங்க அப்படின்னா 2 கிழங்கு. காரில் பசங்களுக்கெலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம 4 கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு காரம் இருந்துச்சு. ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் காரம் கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னா 4 கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேட்ஸ் சட்னி எடுத்துக்கலாம். இதுவுமே காரம் அண்டு ஸ்வீட் ரெண்டுமே சேர்ந்துருந்துச்சு. அப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது, இதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ நமக்கு வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பூரி மட்டும் போட்டு பார்க்கலாம் என்ன சூடாயிடுச்சான்ட்டு. என்ன நல்லா சூடாகிருக்கு. ஒரு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். ஆனால் இப்போ நம்ம பொறிக்கும் போது நீங்கள் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து நீங்கள் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது மீடியமில் இருந்தால் கூட நமக்கு சீக்கிரமாக கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பூரி நல்லா சூப்பராக உப்பி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால் சைஸுக்கு நல்லா வந்தது. நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துட வேண்டாம் இன்னும் பொரியல அப்படின்ட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பாருங்கள் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பாப்பா எல்லாம் மசாலா பானி தண்ணி எதுவும் சேர்க்காமலே சாப்பிட்டாங்க. எம்டியாக சாப்பிட்றது கூட நல்லா இருந்தது, பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஆச்சி கிட் வாங்கி செஞ்சுருக்கோம். இன்னொரு நாள் வந்து நான் வீடியோ வந்து நம்மளே எப்படி செய்யலாம், வீட்டில் எப்படி ஹோம்மேட் எப்படி செய்யலான்ற வீடியோவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா நமக்கு புரிஞ்சு வந்துட்டு. ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தால் லைட்டாக வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு, புதினா சட்னி, டேட்ஸ் சட்னி, அப்புறமா ஸ்டஃப் மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, அப்புறமா பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும். நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துட்டேன், அப்புறமா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் அதில் கொடுத்த அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூரியை உடச்சி விட்டுறலாம். பூரியை உடச்சாச்சு, நல்லா சூப்பராக சாஃப்டாக இருந்தது. ரொம்ப உடைக்கிறதுக்கு கஷ்டமான இல்லை, கடினமான இல்லை, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அதனால் பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மசாலா உள்ளே வச்சுக்கலாம். அப்புறமா மின்ட் சட்னி, புதினா சட்னி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு. அப்புறமா டேட்ஸ் சட்னி விருப்பம்னா நம்ம 2 டேஸ்ட்டில் சாப்பிட்டுக்கலாம். புதினா சட்னி 1 டைம் டேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம டேட்ஸ் சட்னி 1 டைம் டேஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது 2 டேஸ் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சதே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கண்டினியூஸ் நம்மளோட சேனலை பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.